சுமார் 11000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கான தேசிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், சமையல் எண்ணெய் மூலப்பொருட்கள் உற்பத்தி விளைநிலங்களை அதிகரிக்க செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். उनमें एक बार फिर देश के किसानों की आय दुगना हो इस संकल्प के साथ जो मोदी सरकार ने पिछले 7 वर्षों में काम किया है उसमें एक्ट ईस्ट पॉलिसी को भी अगर ध्यान में रखा जाए और आत्मनिर्भर भारत इसको और बल देते हुए एक कदम उठाए गए हैं. आज की बैठक में एडिबल ऑयल के लिए आयात पर निर्भरता के चलते एडिबल ऑयल को घरेलू उत्पादन बढ़ाना जरूरी है. इसलिए निर्णय किया गया है कि नेशनल मिशन ऑन एडिबल ऑयल्स ऑयल पाम के नाम से इसको एनएमईओ ओपी इसके नाम से आप जान सकते हैं नेशनल मिशन ऑन एडिबल ऑयल्स ऑयल पाम ताकि निर्भरता हमारी आयात पर कम हो स्थानीय उत्पादन ज्यादा हो. तो नेशनल मिशन ऑन एडिबल ऑयल्स ऑयल पाम पर कुल मिलाकर 11,040 करोड़ रुपए का वित्तीय प्रावधान किया जाएगा. வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பேசுகையில் இந்த நடவடிக்கையினால் முதலீடு வேலைவாய்ப்பு வருமானம் உள்ளிட்டவை அதிகரிக்கும் என்றும் இறக்குமதி செலவு குறையும் என்றும் தெரிவித்தார். இதற்காக செயல்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு 11,040 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.